ஏழு நாளைக்கு ஒரு தடவை சோத்த போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஏழு தடவை வேலை வாங்குறாங்களே, போதா குறைக்கு இந்த இருமல் கிழ வேற இவனா இழுத்து விட்டுட்டது. இன்னும் யாராவது வேலை சொல்றதுக்கு முன்னாலே ஓடுற காலேஜுக்கு. சரி சார், நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் சார். அப்பா மாது மாது சாப்பிட்டாரா கண்ணா? பயிர் நிறைய சாப்பிட்டியா? காலேஜ் கிளம்பிட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்? மிஷன்ல ரெண்டு படி கோதுமை கொடுத்தேன், அரைச்சு வச்சிருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துற. அவன் காலேஜ் போகணும், நேரமாச்சு, காலேஜ் போகட்டும். நான் காலேஜ் போக வேண்டாம் சொல்றேன், நல்லா போகட்டுமே. நான் ஒருத்திதான் அந்த கட்டடத்திலே மாது கிட்ட வேலை வாங்குறேன். என்ன வர்ற சண்டை பிடிச்சிக்கிட்டே இருங்க, முடியறதுக்குள்ள வந்துடுறேன். நானும் தான் ஒருபடி அரிசி ஒன்னா ரூபா போட்டு வாங்குறேன், பருப்பு ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு வாங்குறேன். நானும் தாண்டா உனக்கு சோத்தப்பட்டு வளர்க்கறேன். அந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு போ? நான் என்ன சொல்லிவிட்டா? உள்ள வச்சு பேசுறது தெரியாதா? வயசு காலத்துல ராமகிருஷ்ணன் மூலையில விழுந்து நடக்கணும். என்ன சொன்ன? என்ன சொன்ன? மூலையில விழுந்து கிடக்க அவர் கொண்டு கைகால் எடுக்கல, நல்ல ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் மாதவ தண்ணி ரொப்படான்னு சொல்வேன், மத்தியானம் தயிர் விட போட்டா ரெண்டு கொடுப்பேன், மைதா மாவு வாங்கிட்டு வாடான்னு சொல்வேன், மைசூர் பாக்கு போட்டா ரெண்டு கொடுப்பேன். நான் அவனை அடிப்பேன், கடைக்கு அனுப்புவேன். உன் புருஷன் என்னத்துக்கு சம்ம இல்லாம ஆதரவாகணும்? யாரு எக்காடி கட்டு போனா உங்களுக்கு என்னங்க? நீங்க ஏன் இதெல்லாம் கண்டுக்கிறீங்க? எழுந்து வாங்க. இனிமே உங்ககிட்ட ஒரு வேலை சொல்லலப்பா, உனக்கு வக்காலத்துக்கு தான் ஒரு கழுத்தை வச்சிருக்கேன். கொண்டா என்ன சார் பெரிய மறையா? புயல் இப்பதான் வந்ததா சார்? நான் காலேஜ் போயிட்டு வரேன் சார். மாது மாது கண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? நோக்கி எப்படிடா தெரிஞ்சது? மாதுனா மாதுதான், யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன வேணுங்கிறது நோக்கி எப்படிடா தெரியறது? உங்க குரல்லயே தெரியறது. அப்பா தேனி மாதிரி ஓச்சல் ஒழிச்சே இல்லாம வேலை செய்யற நீ பாவம். என்ன விடுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டு படி உளுத்தம் பருப்பு வேணும்டா, இட்லி கரைக்கணும். இந்தாமா சரி சரி நமக்கு. ஏன் மாமி இப்போ காலேஜ் இருக்க, இத காலையில சொல்லிட கூடாதா? செனியம் முடிச்ச காலேஜே சாயங்காலம் வச்சுட்டா என்ன? வச்சுக்கலாத. அதானே உளுத்தம் பருப்பு முக்கியமா, பையன் உருப்படுறது முக்கியமா. மாதவா கடைக்கு போறியா? எனக்கு கூட துணி எல்லாம் துவைக்கணுப்பா. என்னது துணி துவைக்கணுமா? இல்ல மாது சோப்பு வேணும்னு சொன்னேன். உளுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா, உளுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா, உளுத்தம் பருப்புடா சோப்பு வேணுப்பா. என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காவேரிமா இருக்காங்களே அவங்களுடைய ஒரே பொண்ணு இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கு. ஆமா அவளுக்கு என்ன? அவ ரொம்ப அழகான. என்ன அழகுன்னு அழகா? அப்படிப்பட்ட அழகா மேம். எப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாளாமா? அழகா இருப்பான்னு சொன்ன, அழகு பண்ணிக்குவா நான் சொன்ன. யாரு காவேரி மாத்தனால பெருமையா? அவ அப்பா தர்ம நீங்க கூட அப்படி ஒண்ணு அழகில்லையே. இந்த காவேரி அம்மா மாத்திரம் என்ன ரொம்ப அழகா? பின்ன அந்த பொண்ணு மட்டும் எப்படி அழகா இருக்க முடியும்? அத விடுங்க, இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த காவேரி அம்மா இதே இடத்துல ஏழு எட்டு வருஷமா கொடுத்துல இருக்கிறாங்க, இது வரைக்கும் ஒரு தடவை கூட வராத அந்த பொண்ணு இன்னைக்கு வந்திருக்குதாமே. ஏன் ஆமா அந்த பொண்ணு ஒரு தடவை கூட மத்ராஸுக்கு வந்ததே இல்லையே, என்ன காரணமா இருக்கலாம்? என்னவா இருக்கும்? உட்கார்ந்து யோசிப்போம். இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். எப்படி வேணும் செத்த உள்ள வாயை தனியா பேசுவோம்? ஆமா வாங்க உள்ள மூணு பேரும் தனியா பேசுவோம். பெண்கள் சமாச்சாரம் உனக்கு ஏண்டா? சரி எனக்கு வேண்டாம். அப்ப போயேண்டா. உங்களுக்கு துணி துவைக்க வேண்டாம்? துணி துவைக்க வேண்டாம். உங்களுக்கு இட்லிக்கு மாவரைக்க வேண்டாம்? அப்புறம் பாத்துக்கிறேன்டா. அப்புறம் அப்போ வச்சேண்டா. அப்பா தருமலிங்க வா உக்கார். சொல்லவே இல்லையே பெங்களூர்ல இருந்து உன் மக வந்திருக்கிறாமே. ஆமா அது கல்யாண விஷயமா தான், உங்ககிட்ட யோசனை கேட்கலாம்னு வந்திருக்கேன். சொல்லு சொல்லு. மாடியில குடியிருக்காரு ஆதிகேசன். யார் அந்த பேப்பர் பைத்தியமா? அவருடைய மகனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பையன் வாட்ட சாட்டமான பையன் தான், ஆனா சிகரெட் பிடிப்பானோன்னு சந்தேகமா இருக்கு. அதை பத்தி நமக்கு என்ன? பையன் பிஏ படிச்சிருக்கான், நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேற. கவர்மெண்ட் உத்தியோகம் ப்ரமோஷன் இருக்குதோ இல்லையோ பென்ஷன் இருக்குதுங்கிற. என்னப்பா அது கவர்மெண்ட் உத்தியோகத்தோடைய மதிப்பே தனிதானே. இல்லையா அப்படின்னா படிப்படியா சம்பளம் உயர்தோ இல்லையோ அப்பப்ப பஞ்சப்படி உயர். நீ என்ன சொல்ற? பேசி முடி. நீதான்ப்பா கூட இருந்து ஒத்தாசை பண்ண. அப்புறம் தாமசம், இப்போ போய் பேசுவோம். எனக்கு வேற வேலை வேண்டாம். அக்கா அக்கா பெங்களூர் போறேன். என்னது அதுக்குள்ளயா? எஸ் ஃப்ளைங் பை டுடேஸ் பிளேன். என்னடா அவ்வளவு அவசரம்? நாளை காலையில மைசூர் சீஃப் மினிஸ்டர் மீட் பண்றேன், ஈவினிங் கவர்னரை மீட் பண்றேன். சாரி அவர் என்ன மீட் பண்றாரு? சர்த்தாண்டா உன் ஆள்தான் இப்ப என்கிட்ட காட்டுறியா? பிளேன்ல போறேன்ல. சொல்லுவிய சொல்லு. பிளேன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மோஷன்ல போய் ஏறாதரா, ஜன்னல் ஓரமா போய் உட்காராதரான்னு சொல்லுவிய, அதெல்லாம் சொல்லு. சுத்த நாட்டுப்புறம். வந்தது வந்த பார்க்க, ஒரு கல்யாணம் பண்ற வரையில இருந்துட்டு போடா. ஐயோ இந்த மெட்ராஸ்லயா? இந்த வயல் நம்மளால தாங்க முடியாதப்பா. மெட்ராஸ் ஹீட் ஐ ஹேட்.
கேவலம் ஐஸ் வாட்டர் கூட 10 பைசா சார்ஜ் பண்றான். நான் ஐஸ் வாட்டர்லயே குளிக்கிறேன் தெரியுமா அக்கா? ஏர் கண்டிஷன் இல்லாத வீடு ஒரு வீடா? ஒண்டி குடுத்தனம் ஒரே சந்தக்கடை. ஐ காண்ட் பேர் திஸ். ஏதோ நீ ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், அங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாள் தங்கிட்டு போறேன். ஒரு நல்ல நாளை பார்த்து நாங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. எங்க அண்ணன் கூட வந்துருச்சு. வணக்கம். வணக்கம் அண்ணே. உனக்கும் இவங்க பொண்ணுக்கும் சம்பந்தம் வைக்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. எங்க அண்ணன் என்ன பத்தி நானே சொல்லிடுறேன், நீங்க வெளியில கேட்க வேணாம். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க. பொடி போட மாட்டேன், புயல போட மாட்டேன், குடிக்க மாட்டேன், லஞ்சம் கூட வாங்க மாட்டேங்க. ஆனா ஒரே ஒரு வீக்னஸ், அடிக்கடி போய் சொல்லுவேன். மாப்பிளைக்கு கொஞ்சம் வெகுளுது பார்வதி. பாத்திய எப்படி இருக்க? நிச்சயமாவே ரொம்ப அழகா இருக்காட. நானே இன்னும் பாக்கலக்கா. என்னமோ கண்டிச்சு பட்டு போது மூடி 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 மறைக்கிறாங்க. பேரண்ண பாரு பாரு ராமசாமியோட மச்சனருக்கு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். அந்த ஆஸ்பத்திரியில இந்த பொண்ணை பாத்துருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போனவர் பொண்ணை பாக்குறேன். சரி சரி, அத நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். இப்ப விஷயத்த சொல்லுங்க. அந்த ஆஸ்பத்திரியில இதுவும் ஒரு பைத்தியமா இருந்தது. பைத்தியமா? சரி சரி, கல்யாணம் நிச்சயம் பண்ற இடத்துல ஏதாவது அசம்பாவிதமா பேசி காரியத்தை கொடுத்துட்டு போறேன். நமக்கு ஏந்த வீண் வம்பு விசாமிருப்போம். என்ன இந்த பொண்ணுதான் அந்த பைத்தியம்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? நமக்கு ஏந்த வீண் வம்பு பேசாம பாருங்க. பொம்நாட்டி என்ற அறகுறையா விஷயத்த சொல்லிட்டு அலைய வைக்காதீங்க. சீக்கிரம் சொல்லிடுங்க, இந்த பொண்ணுதானா? ஏண்டி எதுக்கிட்டா எழுதுண்டு? அமாண்டி பட்டு, இந்த பொண்ணு பைத்தியம் தான். அப்போ வெண்ணிற ஆடை கேசம் சொல்லுங்க. சினிமா தாண்டி உதாரணம், அவர் காதல் விட பொறுத்தி பட்டோம். இங்க நான் காரியத்தை கவனிக்கவா இல்ல உங்க சண்டையை சமாதானப்படுத்த வரவா? மாது இத கொஞ்சம் கேடா. பாவம் இந்த பொண்ணு பெங்களூர்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்தாளா? இவர் பார்த்தாரா? அதை இதை உடனே வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்கோ. அந்த பாவம் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னதுல என்னடா தப்பு? இது என்ன தப்பு? மூடி மூடி மறைச்சாங்களா? ஏ சார், உங்க பொண்ணு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்தது உண்மைதானா? சொல்லுங்க. ஏ சார் மரமாக நிக்கிறீங்க? உண்மைதான். இல்லையே, உட்கார்ந்துருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. என்ன விவரம்னு கேட்போம். இதை ஏன் சார் இவர் முன்னாடியே எங்களுக்கு சொல்லல? அப்ப அதுக்கு அவசியம் ஏற்படல, சொல்லல. இப்பதான் குணமாயிட்டா? இப்போ இவனுக்கு பைத்தியம் குணமாயிருச்சுன்னு என்ன நிச்சயம்? அதே பைத்தியம் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? மாது, நீ குமார், நான் விஷயத்தை விளக்கமா சொல்றேம்மா. சமாதானம் எதுவும் தேவையில்லை. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கல. வாங்க போலாம். கொஞ்சம் கொஞ்சம் இருங்கப்பா. ஏன் சார் பேசாம சும்மா இருக்கீங்க? யாராவது சொல்லுங்க சார். கிட்டு சார், கிட்டு சார், நீங்களாவது மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லக்கூடாது சார். பேஷா இருக்கே, பைத்தியம் பிடிச்சிருக்கிறது பொண்ணுக்கு பையனை சமாதானப்படுத்த சொல்ற? பட்டா தெருடே சார், கல்யாணம்ங்கிறது ஆயிரம் காலத்து பையன், நாங்க மூணாவது மனுஷா, இதை தலையிடலாமோ? அடிப்பட்டு போலாம். வாங்க. நாம் எல்லாரும் படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. கெட்டது எதுன்னு பார்த்து அதுக்கு மாத்து தேடணுமே தவிர உதறி எறிஞ்சிடுறதுல நியாயமே இல்லை. அதுக்காக கல்யாணத்தை வியாபாரமா நினைச்சு குறைகளை மறைச்சு தள்ளி உள்ளா நினைக்கிறீங்களே, இதெல்லாம் மட்டும் நியாயம் இருக்கா? மிஸ்டர் குமரேசன், அப்படியே நீங்க இதை வியாபாரமா நினைச்சாலும் வியாபாரத்துல வாங்க வரவனுக்கு தான் சார் 100 கண்ணு தேவை, விக்கிறவனுக்கு கண்ணு தேவையில்லை. அதுக்காக நான் செஞ்சது சரின்னு சொல்ல வரலப்பா. சொல்றேன், 15,000 ரூபாய் பணம் கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்கும். வரதட்சணையாப்பா? வரதட்சணைன்னு சொன்னாதான் வியாபாரம் வேணுமே. சார் சொல்றது அன்படிப்பு, அன்படிப்பு. குமரேசன், திடீர்னு 19வது நூற்றாண்டுக்கு போனா எப்படிப்பா? மிஸ்டர் குமரேசன், 15,000 ஒன்று ரெண்டு இல்லை சார்,
பதினஞ்சோட மூணு சைபர் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பதினஞ்சாயிரத்துக்கு மூணு சைபர் இருக்குங்கிறதே தெரியாதா? மாது நீ சும்மா நான் பேசிக்கிறேன். மிஸ்டர் குமரேசன், நான் உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன். 5000? பாக்கிக்கு நான் புரோட்டா எடுத்து தர போறீங்களா? புரோட்டா யாருக்கு வேணும்? ரொக்கமா 15000 வேணும். 5000பா? 15000 வேணும்னா ஒரு 1000 ரூபாய் போட்டு 6000 ரூபாய் தந்துடுறேன். 15 கொஞ்சம் என்னடா அது? பேரம். நீங்க பேரம் பேசுறது வெளிய இருக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டாம். ரகசியமா இப்படி வேணாலேயே பேசிட்டீங்க. மாட்டு சந்தையில பார்த்தது இல்ல? வேற என்ன முடியலையாப்பா? வியாபாரத்துல ஒன்னோ ரெண்டோ கூட போனாலும் பரவாயில்லப்பா. என்ன தள்ளி விட்டுடுங்க, தள்ளி விட்டுடுங்க. பரு பணமும் வேண்டாம், பேரமும் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கு இஷ்டம் இல்லைன்னா எல்லாம் போங்க இங்க இருந்து. அப்பா சும்மா இருங்க. பைத்தியம்தான், பைத்தியம்தான். இன்னும் குணமாகவே இல்லை, அவளே நிரூபிச்சுட்டான். ஆமா நான் பைத்தியம்தான், பைத்தியம்தான். போங்க எல்லாரும் போங்க. என்ன வேடிக்கை இங்க? பைத்தியம், பைத்தியத்தை சுத்தி 10 பேர் இந்த வேடிக்கை தான் பாப்பாங்க. 15000 ரூபாய் பணத்தை வாங்கினா உங்களை சுத்தியும் இதே 10 பேர் வேடிக்கை பாப்பாங்க. பணக்காரங்க ஆயிடுவீங்களே, ஏன் நிக்கிறீங்க? போங்க போங்க. ஒரு நாளைக்கு நான் அங்கே இருந்துக்கிறேன் சார். ஆமா சார், இவன் தான் அந்த கட்டடத்துக்கே டைரக்டர். ப்ரொஃபசர் சார், இன்னைக்கு ஒரு நாளைக்காவது காலேஜுக்கு நேரத்தில் போறேன். எஸ் 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 எஸ். ஏய், வைத்தியம் பாத்திரம் தேய்க்கிறாடா? வைத்தியமா இருந்தாலும் குட்டி ஷோக்கா இருக்காடா. நம்மையே முறைக்கடா. சரிதான் விடுறா. அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவனா சின்னஞ்சிறுதா? அடி போடி பைத்தியக்காரி. வைத்தியம் யாரடா சொன்ன? யார சொன்ன? சினிமா பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு? ஏண்டா பண்ண? என்ன பாட்டா பாடுவா? நீதான் பைத்தியம். புதுசா கேக்குற என்ன பார்த்து